வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடோட ஹைலைட்டிங்கான விஷயங்கள்ல என்ன வந்திருக்குன்னா, லிவிங் ஹால், கிச்சன், பெட்ரூம்னு எல்லா ரூம்ஸுக்குமே கலர்ஃபுல்லா பண்ணியிருக்கிற ஃபால் சீலிங்கும், ஒவ்வொரு ரூம்ஸுக்குமே கிளாஷி ஃபினிஷிங்ல பண்ணியிருக்கிற இன்டீரியர் ஒர்க்கும், வீட்டுக்கு வெளியே அட்ராக்டிவான ஃப்ரண்ட் எலிவேஷன் கொடுத்து 3 செண்ட் லேண்ட் ஏரியால ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங், 16:20 லிவிங் ஹால், மேசிவான டைனிங் கம் கிச்சன், 2 மாஸ்டர் பெட்ரூம், 1 கிங்சைஸ் பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டோட வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்குமே வெளிச்சமும் காற்றோட்டமும் எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நிறைய விண்டோஸ் கொடுத்து வசதியாக அந்த வீட்டை பிளான் பண்ணது மட்டும் இல்லாமல் சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபுல்லி ரெசிடென்சியல் ஏரியாலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு இந்த வீட்டை பற்றி A to Z டீட்டெயில்ஸ் ஃபுல்லாமே வீடியோவில் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே மெயின்டோர் வச்சு கட்டியிருக்காங்க. வீடு கட்டப்பட்ட மொத்த லேண்ட் ஏரியா 3 செண்ட். வீட்டை டியூப்ளக்ஸ் மாடலில் இன்னர் ஸ்டார் கேஸ் கொடுத்து 2300sq.ftல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வீட்டுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் அண்ட் சைடில் சின்னதாக லேண்ட் அமைச்சு அதில் கார்டனிங் செட்டப் பண்ணிக்கிற மாதிரி ப்ரொவிஷனும், வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு எல்லோ, லைட் ப்ளூ, டார்க் ப்ளூன்னு மல்டி கலர் யூஸ் பண்ணி பெயிண்டிங் இருக்கும். எல் ஷேப்லையும் பாக்ஸ் டைப்லையும் பெரிய பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து பர்குலா டிசைனில் வச்சு ரெடி பண்ணி, அதில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட்டும் ஃப்ரண்ட் எலிவேஷன்லேயே பால்கனி தெரிகிற மாதிரி யூனிக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் கேட், ஹெவியான மெட்டலில் ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணதும் உள்ளே என்ட்ரு ஆன உடனே போர்டிகோ, இதோட அளவு 10x19. போர்டிகோட 2 சிடிவாலையுமே லைட் அண்ட் டார்க் கலரில் பார்டர் டிசைனிங் வச்சு 2x4 கிளாஷி ஃபினிஷிங் 20 ft லே பண்ணியிருக்காங்க. சீலிங் ஃபுல்லாமே கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டை சுற்றியுமே நல்லா நடந்து வர அளவுக்கு 3x4 செட்பேக் ஏரியாவில் விட்டு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் இந்த வீட்டுக்கான போரு சம்பு அமைஞ்சிருக்கு. ட்ரிங்கிங் வாட்டருக்கும் சால்ட் வாட்டருக்கும் தனித்தனியாக பார்ட்டிஷன் ஒர்க் கொடுத்து 2 சம்பாக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட செட்பேக் ஏரியாவோட கடைசியில் அவுட்டர் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த அவுட்டர் பாத்ரூமோட அளவு 8x4, இண்டியன் கிளாஸ் டைப். இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோர், கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ஃப்ரேமுட் டோரு டீக்குட்லேயே ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரி ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டில் லே பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணது உள்ளே என்ட்ரு ஆன உடனே லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட அளவு 16:20. ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாஷி ஃபினிஷிங் 20 ft லே பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டு வச்சு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் டைமண்ட் ஷேப்லேயும் சர்க்கிள் டைப்லேயும் டிசைன் கொடுத்து கோல்டன் வார்ம் கலரில் ஸ்பாட்லைட்டும் ப்ளூ கலரில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்து மாட்டியிருக்காங்க. லிவிங் ஹாலோட வெளிச்சத்துக்கும் காற்றோட்டத்துக்கும் நார்த்தன் சைடு வாலில் 2 பெரிய யூபிவிசி விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட லெஃப்டன் சைடில் இந்த வீட்டோட பூஜா கேபினெட் அமைஞ்சிருக்கு. கிழக்கு பார்த்த மாதிரி இந்த பூஜா கேபினெட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி சிஎன்சி லேசர் கட்டிங் டிசைனோட டோர் கொடுத்து கீழே பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஹாலோட 1 சைடு வாலில் ஸ்டார் கேஸ்க்கு கீழே அமைஞ்சிருக்க மல்டிமீடியா டிவி யூனிட், கீழே செட்டப் பாக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷனும், சைடில் ஷோகேஸ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கிளாஸ் டோர் கொடுத்து கபோர்ட் யூனிட்டும், டிவியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி சுவிச்சஸ் அண்ட் சாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த டிவி யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னிமூலையில் அமைஞ்சிருக்க கிச்சன் கம் டைனிங் ஏரியா. இந்த கிச்சன் கம் டைனிங் ஏரியாவோட மொத்த அளவு 8x16. கிச்சனோட ஃப்ளோரிங்க்கு உட்டன் டிசைனில் 2x4 மேட் ஃபினிஷிங் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் ரெடி பண்ணி அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை SSTல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்புக்கு கீழே ஃபுல்லாமே ஆயில் புல்அவுட் ட்ரே, டேன் யூனிட், பேஸ் யூனிட், பிளேட்ஸ் அண்ட் வெசல்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி மாடலர் கிச்சன் செட்டப் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவும் ஒரு எலக்ட்ரிக்கல் சிமினியும், வாட்டர் பியூரிஃபையருக்கு ப்ரொவிஷனில் கொடுத்துருக்காங்க. சிமினிக்கு அட்ஜஸ்டண்ட்டாகவே ரைட் ஹேண்ட் சைடில் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி டால் யூனிட்டும், சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வச்சு டைமண்ட் ஷேப்பில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதில் பேக்ரவுண்டுக்கு ப்ளூ கலரில் ஸ்ட்ரிப் லைட்ஸும் கோல்டன் வார்ம் கலரில் ஸ்பாட்லைட்டும் கொடுத்து மாட்டியிருக்காங்க. அப்படியே கிச்சனுக்கு பேக் சைடில் டைனிங் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு.
சிக்ஸ் சீட்டர் டைனிங் டேபிள் போகிற மாதிரி ஸ்பேசஸாக கொடுத்து கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேஷனும் வென்டிலேஷனுக்கு ரெண்டு பெரிய யூபிவிசி விண்டோவும் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சாலில் கொடுத்து டோரை ரெடிமேட் ப்ளஸ்டை புட்டன் டோராக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் சவுத் வெஸ்ட் கார்னரில் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட அளவு 10x16. ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாஷி ஃபினிஷிங் ப்ரௌன் கலரில் வெட்டி ஃபிட் டைல்ஸ்லேயே பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் கார்னரில் நிறைய ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்து வால்ட்ரூஃப் கபடும் அதில் மிரர் வச்சு ட்ரெஸ்ஸிங் யூனிட் செட்டப்போட ரெடி பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு வாலையுமே கிராஸ் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி ரெண்டு பெரிய யூபிவிசி விண்டோவை மாட்டியிருக்காங்க. இது இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஸ்ட்ராங்கான ஃபைபர் டோரை கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 5x8. பாத்ரூமோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கிரே கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு ஒயிட் அண்ட் கிரே கலரில் கிளாஷி ஃபினிஷிங் 3D பிரிண்டட் வால் டைல்ஸை லே பண்ணி கீசருக்கு ப்ரொவிஷன் பாத்ரூமுக்கு தேவையான வெஸ்டர்ன் கிளாசட் வாஷ் பேஷன் பைப் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கான ஸ்டேர் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரனட்டும் ஹேண்ட்ரல்ஸை SST கொடுத்து அதில் 10mm டஃபன் கிளாஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் செகண்ட் பெட்ரூமுக்கும் தேர்ட் பெட்ரூமுக்கும் போகிறக்கான பேசேஜ் அமைஞ்சிருக்கு. இந்த பேசேஜ் ஏரியாவோட அளவு 10x14. ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெட்டி ஃபிட் டைல்ஸும் சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க செகண்ட் கிங்ஸிஸ் பெட்ரூம். இதோட அளவு 16x16. ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலரில் 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெட்டி ஃபிட் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஜிப்சம் போர்டு வச்சு ரெண்டு லேயராக கொடுத்து அதில் ரெக்டாங்குலர் ஷேப்பில் ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி அதுக்கு பேக்ரவுண்டுக்கு ஃபுல்லாமே ப்ளூ கலரில் ஸ்ட்ரிப் லைட்ஸும் கோல்டன் வார்ம் கலரில் ஸ்பாட்லைட் கொடுத்து மாட்டியிருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் கார்னரில் நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட வால்ட்ரூப் கபோர்ட் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட ரெடி பண்ணியிருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு வால்லையுமே ரெண்டு பெரிய யூபிவிசி விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த கிங்ஸிஸ் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 10x6.5. ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு பாத்ரூமை சென்டரில் ஒரு வால் கொடுத்து பார்ட்டிஷன் பண்ணியிருக்காங்க. இது பாத் ஏரியா. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸோ வாலுக்கு 3D பிரிண்டட் கிளாஸி ஃபினிஷிங் வெட்டி ஃபிட் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. கீசருக்கு ப்ரொவிஷன் பைப் ஃபிட்டிங்ஸ் வாஷ் பேஷன் வால் மவுண்டட் கிளாசட் இதெல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பேசேஜை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம பார்க்குறது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. பெட்ரூமோட ஒன் சைடு வாலில் வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவும் பெட்ரூமோட மூணு சைடு வால்லையுமே லைட் கலர்லையும் ஒன் சைடு வாலில் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு எல்லா ரூம்ஸ்லையுமே யூஸ் பண்ண மாதிரி 2x4 கிளாஷி ஃபினிஷிங் லைட் ப்ரௌன் கலரில் வெட்டி ஃபிட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6x5. ஃப்ளோரிங்க்கு கிரே கலரில் ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு கிரே வித் ஒயிட் கலரில் கிளாஷி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. அது போக வால் மவுண்டட் கிளாசட் பைப் ஃபிட்டிங்ஸ் வாஷ் பேஷன் கீசருக்கு ப்ரொவிஷன் இதெல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க. தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம்லேருந்து இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டுக்கான பால்கனி ஏரியாவுக்கு போகிறக்கான டோர். ஹெவியான மெட்டல் டோர் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவோட அளவு 10x8. ஃப்ளோரிங்க்கு டைமண்ட் ஷேப்பில் மேட் ஃபினிஷிங் ஆன்டிஸ்கி டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. பால்கனியோட ஒன் சைட் கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷனும் ஒரு டேப் கனெக்ஷன் அவுட்லெட் சுவிச்சஸ் அண்ட் சாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க. பால்கனியோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் 10mm டஃபன் கிளாஸ் கொடுத்து அதில் ஹேண்ட்ரல்ஸை SST ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் ஹேண்ட்ரல்ஸை SST ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டெரஸ்லேயும் சேஃப்டி பர்பஸ்க்காக மெட்டல் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த வீட்டை ஃபுல்லாமே ஃபுல்லி ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. டெரஸோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் செமி கவர்ட் பால்கனி ஏரியா கொடுத்து பர்குலா டிசைனில் மெட்டல் பைப்ஸ் எல்லாம் வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க.
டெரஸோட பேக் சைடில் ஹெட்ரூம் கட்டி அதில் சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது அந்த ஸ்டோர் ரூமோட டோர். ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோர் ரூமோட அளவு 6x8, வென்டிலேஷனுக்கு ஒரு யூபிவிசி விண்டோவும், ஃப்ளோரிங்க்கு 2x4 கிளாஷி ஃபினிஷிங் வெட்டி ஃபிட்டல்ஸில் பண்ணியிருக்காங்க. அது போக டெரஸோட ஒன் சைட் கார்னரில் காங்கிரட் ஸ்லாப் கொடுத்து 1000 liters ரெண்டு சின்டெக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீட்டோட ப்ரைஸ் லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோட சேர்த்து 98 lakhs ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க, நெகோஷியபிள். இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அப்படியே இது நம்ம வீடியோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.